எதிர்வரும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மே மாதம் 29ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள சாதாரண தர பரீட்சை காரணமாகவே பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அடுத்த 10 வருடங்களில் கல்வித்துறையை நவீனமயப்படுத்தி தன்னிறைவான திறன்களை கொண்ட மாணவ சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்தார். கல்வித்துறையை நவீனமயப்படுத்துவதற்கான அமைச்சரவை குழுவும் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 10 வருடங்களில் சில அரசு நிறுவனங்களுக்காக செலவிட்ட பணத்தை கல்விக்காக செலவிட்டிருந்தால் ஆசியாவின் மிகச்சிறந்த கல்வித்துறை இலங்கை வசமாக இருக்கும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். திறன் மற்றும் தொழில் கண்காட்சியான ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2023 நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த வருடத்தை திரும்பி பார்க்கின்ற போது இவ்வாறானதொரு கண்காட்சியை நடத்த அம்மால் முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. குழப்பகரமான சூழலில் முடங்கி கிடந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம் என ஜனாதிபதி தெரிவித்தார். கல்விக்காக நாம் தனி அமைச்சரவை குழுவை நியமித்துள்ளோம். எனவே கல்வியின் நவீனமயமாகலே இங்கிருந்து தொடங்குவோம். நாம் ஒரு புதிய உலகத்தை நோக்கி நகர்கிறோம். இன்னும் 10 ஆண்டுகளில் நமது கல்வி முறையில் மாற்றம் ஏற்படும். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத எதிர்காலத்திற்காக நாம் கல்வியை உருவாக்க வேண்டும். அதற்காக பலமான வேலை திட்டம் தேவை. இளைஞர்களுக்கு இது பற்றி முறையாக தெளிவுபடுத்தி எதிர்காலத்துக்கு தேவையான அறிவும் திறமையும் கொண்டு ஒரு பரிபூரண சமுதாயத்தை உருவாக்குவதே எனது எதிர்பார்ப்பாகும். அதற்கு தேவையான நிதியை 2024ஆம் ஆண்டு முதல் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதிக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையில் இன்று நடக்க இருந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த சந்திப்பு மீள நடைபெறும். நலன்புரி நன்மைகள் வழங்குவது தொடர்பான சட்டமூலம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து வருகிறது. இந்த சட்டமூலம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதில் எம்பிக்கள் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நெல்சன் திரையரங்குக்கு முன்பாக பௌத்தமயமாகல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் இன்று காலை முதல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்திட்டம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போராட்டம் தொடர்பில் ஊடகங்களை புகைப்படம் எடுக்கக்கூடாது எனவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டக் களத்திலிருந்து மாணவர்கள் எழுந்து அரசின் கைகூலியை வெளியேறு என கோஷமிட்ட நிலையில் அங்கு முருகன் நிலை ஏற்பட்ட நிலையில் அவ்விடத்தை விட்டு புலனாய்வாளர்கள் கலைந்து சென்றுள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்படும் ஜனநாயக ரீதியான நினைவேந்தல்கள் மற்றும் போராட்டங்கள் அச்சுறுத்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நான் அழகராசா விஜயகுமார், யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய தலைவர். இன்றைய தினம் இந்த திருகோணமலையிலே நாங்கள் இந்த பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்தை செய்யக்கூட விடாது இந்த புலனாய்வாளர்கள் எங்களை அச்சுறுத்தி கொண்டும் காணொலிகளை எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த திருகோணமலை மண்ணிலே புத்த விகாரைகள் எதற்கு? இங்கு தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு தமிழ் பிரதேசத்திலே சிங்கள இராணுவ ஆக்கிரமிப்பும் சிஐடிகளின் ஆக்கிரமிப்புகளும் புத்த விகாரைகளின் ஆக்கிரமிப்புகளும் இடம்பெறுகின்றது. பொதுவாக காணப்படுகின்ற பொது மயானத்தை கூட விட்டு வைக்காமல் பிச்சை எடுப்பது போன்று அதையும் அபகரித்து வைத்துள்ளீர்கள். தமிழர்களுடைய நிலங்கள் முழுவதையும் அபகரித்து வைத்துள்ளீர்கள். திருமங்கலாயில் காட்டு பகுதி என்று அபகரித்து வைத்திருக்கிறீர்கள். மலையடி பிள்ளையார் கோயிலில் புத்த விகாரை நீங்கள் கட்டுகிறீர்கள். எங்களுக்கு அந்த பிள்ளையார் கோயிலை கட்ட உரிமை இல்லை. மேலும் இங்கு ஒரு தாய்லாந்திலிருந்து புத்த சிலையை வைக்க தீர்மானித்திருக்கிறீர்கள். 18ஆம் தேதி மே தினம் இனவழிப்பு நாள். அந்த நாள் கூட விடாது நீங்கள் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதற்காக கிளிநொச்சியிலே உருத்திரபுரத்திலே சிவனாலயத்தை ஆக்கிரமிப்பதற்காக தொல்லியல் திணைக்களம் அரசின் கைகூலியாக அதை அளவிட இருக்கின்றது. இதை அளந்து தமிழர்களுடைய இடங்களை பறிக்கிறீர்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக திட்டமிட்டு பறித்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு திட்டமிட்டு பறித்தால் நாங்கள் வடகிழக்கு ரீதியாக பெரும்பான்மையான மாணவர்களை இணைத்து மக்களை இணைத்து தொடர்ச்சியாக பெரிய போராட்டங்களை ஏற்படுத்துவோம். எங்களுடைய வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்ற ரீதியிலே நாங்கள் வடகிழக்கில் கூட சுதந்திரமாக திரிய முடியவில்லை. இந்த சிங்கள பேரினவாத பௌத்த அரசு எங்களை என்னும் அடக்கி கொண்டிருக்கின்றது.
அந்த வகையிலே எங்களுடைய உரிமை எங்களுக்கு வேண்டும். வடக்கும் கிழக்கும் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தமிழர்களுடைய தாயகம். இங்கு சிங்களவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் எவ்விதமான இடமும் இல்லை. வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த நாட்டிலே தாசரத்னம் தர்சன் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவருடைய உபதலைவர், இந்த நாட்டிலே இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிறைந்திருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த அரசானது ஏகோபித்த நிலையில் தன்னுடைய நாட்டை வளர்க்கின்றது என்ற பெயரில் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்தினை அமைத்துவிட்டு பொதுஜன பெரமுனவின் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இந்த அரசு தொடர்ச்சியாக எங்களுடைய தாயகத்திலே திட்டமிட்ட பௌத்தமயமாக்கலை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. திட்டமிட்ட காணி சுவீபி அரிப்புகளை வன இலாக்கா மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினூடாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த திருகோணமலை என்பது திருக்கோணேச்சரம் ஐந்து கோணேச்சரங்களில் ஒன்றான ஐந்து ஈச்சரங்களில் ஒன்றான ஒரு ஈச்சரத்தை கொண்டு இந்த கோணேச்சரம் காணப்படுகிறது. இந்த திருகோணமலை எங்களுடைய தமிழர்களினுடைய பூர்வீக நிலப்பரப்பாக காணப்படுகின்ற நிலையில் தற்பொழுது இந்த நெல்சன் திரையரங்கிற்கு முன்பாக ஒரு தாய்லாந்திலிருந்து புத்தர் சிலையை வாங்கி இங்கு வந்து ஒரு புத்தர் சிலையை நிலவ இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இதற்காக இந்த பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அரசினை பார்த்து நாங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக் கொள்கின்றோம். ஐஎம்எஃப்பிடம் நீங்கள் பிச்சைகளை எடுத்துக்கொண்டு இந்த பாடசாலை மாணவர்கள் கூட அண்மையில் போசாக் இல்லாத சூழலில் வாழ்ந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உரிய மகாப்பல கொடுப்பனவுகள் உரிய நேரத்தில் கூட கிடைப்பதில்லை. இந்த உயர்கல்விகளை கற்கக்கூடிய மாணவர்களுக்குரிய வசதிகள் எத்தனையோ தற்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடியால் தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே எதற்காக இந்த தாய்லாந்திலிருந்து இவ்வாறான சிலைகளை கொண்டு வந்து நீங்கள் இங்கு வைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. நேற்று மாதலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே உங்களுடைய அடாவடித்தனத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே பல்கலைக்கழக மாணவர்களாக இந்த 1.5 லட்சம் மக்களையும் படுகொலை செய்த இந்த இனப்படுகொலை அரசு இன்னும் அடங்கவில்லை. வடகிழக்கு தழுவிய ரீதியில் புலனாய்வாளர்களை ஏவிவிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஊடகங்களை தவிர கனபேரிங்கே சூழ்ந்திருந்து எங்களை காணொலி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கேட்கின்ற பொழுது எதற்காக நீங்கள் கேட்கின்றீர்கள் என்றெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே பல்கலைக்கழக மாணவர்களினுடைய வாய் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த திருகோணமலையில் இன்று நடப்பதை போன்று நாளை அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் என அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. யாழ்ப்பாணத்தின் தீவகத்தை விட்டு வைக்காமல் இந்த அரசு ஏகோபித்த முறையில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இதனை சர்வதேசம் உடனடியாக நிறுத்த வேண்டும். சர்வதேசம் உடனடியாக தலையிட்டு எங்களுக்குரிய தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளும் இவ்வாறான விடயங்களை நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டும். எங்களுடைய இனப்படுகொலைக்குரிய தீர்வினை இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு முன்பு நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை கொடுத்து நாங்கள் இங்கே எங்களுடைய நினைவுகளை கடத்தி கொண்டிருக்கின்ற தருணத்தில் இந்த அரசு எங்களை போராட தூண்டிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உணர்வுகளை கடத்துகின்ற இந்த தருணத்திலே திட்டமிட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதலாம் நாள் நினைவஞ்சலி நிகழ்வுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்றது. அத்துடன் யாழ்ப்பாணத்தின் பல பாகங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமானது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதலாம் நாள் நினைவஞ்சலி யாழ் பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அருகே இடம்பெற்றது. 1 நிமிட அகவணக்கத்துடன் ஆரம்பமாகிய நினைவேந்தலின் போது பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களால் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு இகை சுடர் ஏற்றப்பட்டது. இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்.
இறுதியில் மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட மொழிவைகோல் கஞ்சி வழங்கப்பட்டது. இதேவேளை நெல்லூரில் தியாகதீபம் திலீபனின் நினைவிடம் தோண்டமனாறு வடமராட்சி நாவற்குழி என பல்வேறு பகுதிகளிலும் ஒன்றிய தினம் வெள்ளிக்கிழமை மொழிவைகோல் கஞ்சி வழங்கப்பட்டது. மொழிவைகோல் நினைவு வாரத்தில் மொழிவைகோல் படுகொலையின் நினைவாக மொழிவைகோல் கஞ்சி வழங்குமாறு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அனைத்து தரப்பிடமும் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் மாணவர்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளிலும் கஞ்சி வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மொழிவைகோல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலயத்திலும் ஒன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. தமிழரசுக் கட்சியின் வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சுகிருதன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முன்னதாக சன்னதி ஆலயத்தின் ஆத்மசாந்தி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து மொழிவைகோல் கஞ்சி காட்சிப்பாடு வழங்கப்பட்டது. இதேவேளை மொழிவைகோல் போரின் 14 ஆண்டு நினைவை முன்னிட்டு வடக்கு கிழக்கு பகுதிகளில் கஞ்சி காட்சி வழங்குவதும் இன அழிப்பின் வாகன பேரணி முன்னெடுக்கும் நிகழ்வு கட்சிகள் அமைப்புகள் தமிழின உணர்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் மொழித்தீவு மாவட்டத்தில் இன அழிப்பின் வெளிப்பாட்டை கொண்டுவரும் நோக்கில் தமிழின உணர்வாளர்களால் வாகன பேரணியொன்று மொழிவைகோல் கப்பலடி கடற்கரையில் இருந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முன்னதாக முள்ளித்தீவு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மொழிவைகோல் பொதுச்சந்தை முன்பாக ஒன்று கூடி மொழிவைகோல் கஞ்சி காட்சி மக்களுக்கு வழங்கி தொடர்ந்து வாகனச்சுடர் பேரணியை தொடங்கி வைத்தார்கள். இலங்கை அரசாங்கம் தமிழின அழிப்பை மேற்கொண்டு விடுதலை புலிகளை வெற்றி கொண்டதன் நினைவாக கொடியேற்றி கொண்டாடிய மொழிவைகோல் கப்பலடி பகுதியில் இன அழிப்பின் சாட்சியமான வாகனச்சுடர் பேரணி தமிழின உணர்வாளர்களால் கடற்கரை மண்ணில் உறுதியெடுக்கப்பட்டு சுடரேற்றி தொடங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ் பேச்சாளர்கள் உணர்வாளர்களால் ஒந்துருளி பவனியும் அதனைத் தொடர்ந்து மொழிவைகோல் நினைவுச்சுடரை தாங்கிய வாகன பேரணியும் மொழித்தீவு மாவட்டத்தின் நகரப்பகுதி மொழியவளை ஒட்டி சுட்டானூடாக வவுனியா மாவட்டத்தை இன்று சென்றடைந்துள்ளது. மொழிவைகோல் நினைவு வாரத்தினை முன்னிட்டு மொழித்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழின உணர்வாளர்கள் மற்றும் அமைப்புகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மொழிவைகோல் கஞ்சி காட்சி வழங்கும் நிகழ்வுகளில் ஈடுபட்டு வருகின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் மே மாதம் 18 மொழிவைகோல் நினைவின் 14 ஆண்டு நினைவு கூறப்பட உள்ள நிலையில் எழுச்சிகரமாக தமிழின உணர்வாளர்களால் தமிழின அழிப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் தமிழர்களின் இன அழிப்பை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும் நோக்கிலும் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இன்றிலிருந்து மே 18 வரை முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இடம்பெறுகின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய மக்களை பட்டினி சாவில் கொள்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்த வேளை எங்களுடைய மக்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்றிய இந்த கஞ்சி இன்று வடகிழக்கு பூராக எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு நினைவாக எங்களுடைய மக்களை காப்பாற்றிய கஞ்சி நினைவாகவும் நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உட்பட்ட இனம் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது வடகிழக்கு பூராக எங்களுடைய மக்களால் காட்சி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே இன்று யாழ் மாவட்டத்திலே நாங்கள் சன்னதி கோவிலிலே சன்னதி முருகனுக்கு ஆத்மசாந்தி அர்ச்சனையுடன் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது யாழ் மாவட்டம் பூராக ஒவ்வொரு இடத்திலே நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். எங்கள் இனத்தின் மீது ஏற்பட்ட இந்த இனப்படுகொலையானது இந்த இனப்படுகொலைக்கு தீர்வு வரும் வரை எங்கள் மக்களுடைய மனதுகளில் அல்லது எங்கள் மக்கள் மத்தியிலிருந்து இது இல்லாமல் போய்விடக்கூடாது, இந்த உணர்வு மாறக்கூடாது என்பதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. மே 12-18 வரை இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தினை முதன் முதலாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மாகாண சபை உறுப்பினருமான சிவாயிலிங்கம் அண்ணன் அவர்கள் ஆரம்பித்திருந்தார். இன்று எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த முள்ளிவாய்க்கால் வாரமானது மிகவும் உணர்வுபூர்வமாக நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உட்பட்ட ஒரு இனம் என்பதை வெளிக்காட்டுவதாகவும் எங்களுக்கு அடுத்த தலைமுறையினரும் இனி வரப்போன்ற தலைமுறையினரும் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த நினைவு வாரம் கடைப்பிடிக்கப்பட்டு இறுதியாக முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய இனத்துக்காக உயிர் நீத்த அனைத்து உறவுகளை நினைவு கூர்ந்து அந்த நினைவு சுடரேற்றப்படும். அதுவரை தாயக பிரதேசத்தில் உள்ள அனைத்து பிரதேசத்திலும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரமானது அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அதிலே எங்களுடைய இனப்படுகொலை நடந்ததற்கான நினைவு கூறல் என்பது தொடர்ச்சியாக முன்னகர்த்தப்பட வேண்டும். எங்களுடைய இந்த இன அழிப்புக்கான தீர்வானது ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து சர்வதேச நீதிமன்றம் வரை செல்ல வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த அரசாங்கம் கூறுகின்றது இந்த நாட்டுக்குள் ஏற்படுகிற பிரச்சனை நாட்டுக்குள் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு உரையாற்றியிருந்தார். நீங்கள் சர்வதேச பொறிமுறை வேண்டாம் என்று கூறிவிட்டு
ஒரு நாட்டுக்குள் ஏற்பட்ட ஒரு இழப்பு கப்பலால் ஏற்பட்ட இழப்பீட்டுக்காக ஒரு இன்னொரு நாட்டினுடைய சாதாரண நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த வெக்கங்கட்ட அரசாங்கம் இந்த நாட்டிலே ஏற்பட்ட இனப்படுகொலைக்காக ஏன் சார் ஒரு சர்வதேச பொறி நீதித்துறையை நாடக்கூடாது என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அதைத்தான் எங்களுடைய மக்களும் எழுப்புகின்றோம். இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு இனமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்கள் இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த இன அழிப்பானது நீதியான முறையில் விசாரிக்கப்பட்டு இந்த இன அழிப்பை தூண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் வரை எங்களுடைய மக்கள் மத்தியிலே இந்த உணர்வுபூர்வமான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நூற்றுக்கணக்கான மடிக்கணினிகளுடன் முன்னாள் அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க இன்று கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சிங்கப்பூர், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள ஆதரவாளர்களால் மொத்தம் 250 மடிக்கணினிகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. குறித்த புதிய மடிக்கணினிகளை ரஞ்சன் ராமநாயக்க இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார். இதன்போது ரஞ்சன் கூறுகையில், மடிக்கணினிகளை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு வரிச்சலுகளை வழங்கிய இலங்கை சுங்க அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தார். அத்துடன் நன்கொடைகளில் ஈடுபட்ட நபர்களுக்கும் அவர் தனது நன்றியை கூறியுள்ளார். இதேவேளை எதிர்காலத்தில் சர்வதேச நன்கொடையாளர்களிடமிருந்து மேலதிகமாக 10,000 மடிக்கணினிகள் பெறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தரமாய்ந்த புலமை பரிசில் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கும் கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சையில் உயர் புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் படிப்பை தொடரும் மாணவர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் இம்மடிக்கணினிகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட கண் சத்திர சிகிச்சையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். இது தொடர்பில் அமைச்சரவையிலும் வலியுறுத்த உள்ளேன் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தோண்டமான் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அண்மையில் கண் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காலாவதியான மருந்து பாவனையாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது குணமடைந்து வருகின்றனர். ஜனாதிபதி, நிதியமைச்சர், சுகாதார அமைச்சர் ஆகியோருடன் இது சம்பந்தமாக அமைச்சரவையில் பேச்சு நடத்த உள்ளேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கையை நான் மேற்கொள்வேன். நுவரெலியாவில் வறுமை வீதம் அதிகரித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,000 ரூபாய் சம்பளம் போதாது. சம்பள நிர்ணய சபைக்கு நாம் செல்ல உள்ளோம். இதற்கு தொழிற்சங்கங்களின் ஆதரவு முக்கியம். கடந்த 2022 ஆண்டு பணவீக்கம் 60% இருந்தது. தற்போது 35% குறைவடைந்துள்ளது. அடுத்த டிசம்பர் ஆகும்போது பணவீக்கம் ஒற்றை இலக்கத்துக்கு வருமென எதிர்பார்க்கப்படுகிறது என்றார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 200 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மே மாதம் 15 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சைகளை எந்த ஆண்டு நடத்தாமல் அனைத்து மாணவர்களையும் சித்தியடைய வைத்து உயர்தரத்துக்கு அனுப்புமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதனூடாக தற்போது குழம்பி போயுள்ள பாடசாலை கல்வி நடவடிக்கைகளின் காலகட்டங்களை திருத்தி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலவாக்கலி கிரேட் வெஸ்டர்ன் அருகில் ரயில் ஒன்று தடம்புரண்டுள்ளமையினால் ரயில் போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு ஹட்டனுக்கும் நனோயாவுக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. யாழ் மாவட்ட மாணவர்களுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2023 எனும் நிகழ்வு கொழும்பு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த கண்காட்சி நிலையத்தில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இக்கண்காட்சியில் பங்கெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதனின் ஒருங்கமைப்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 750 மாணவர்கள் வருகை தந்தனர். நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ் மாவட்ட மாணவர்களை சந்தித்து உரையாடியுள்ளார். இதன்போது எதிர்கால கல்வி முன்னேற்றத்தில் யாழ் மாவட்டத்தின் பங்களிப்பு நாட்டுக்கு அவசியம் என்றும் தொழிற்கல்வியில் அதிகம் ஈடுபாடு காட்டுமாறும் ஜனாதிபதி மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் ஆபாச பதவிகள், பெண்களின் ஆபாச புகைப்படங்களை முகநூலில் பதிவிடும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளது. போலியான முகநூல் கணக்குகள் தொடர்பில் கணினி குற்ற விசாரணை பிரிவின் சமூக ஊடக குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது.
சிறுமிகள் மற்றும் பெண்களின் புகைப்படங்களை முகநூலில் ஆபாசமாக பதிவிடும் நபர்கள் மற்றும் முகநூல் பார்க்க அட்மின்கள் என்போர் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. நாட்டில் சிறுமிகள் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலான பல முகநூல் பாக்கங்கள் இயங்கி வருவதாக குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் போலி முகநூல் கணக்குகளின் ஊடாக குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என சமூக ஊடக குற்ற விசாரணை பிரிவின் காவல்துறை பரிசோதகர் பிஐவி கயஸ்ரீ தெரிவித்துள்ளார். சாவுச்சேரி பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை தனியார் ஒருவரிடமிருந்து மீட்டு மக்களின் பாவனைக்கு வழங்குமாறு அக்கிராம மக்கள் சாவுச்சேரி பிரதேச சபை தலைமை காரியாலயத்துக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 6 மணி முதல் பிரதேச சபையின் பிரதான வாயிலை மறைத்து அவ்வீதியை பயன்படுத்தும் மக்கள், பாடசாலை மாணவர்கள், முன்னாள் உபதவிசாளர் மயூரன், முன்னாள் சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் கிசோர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் திலகராணி உட்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பொதுமக்கள் பயன்படுத்தும் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு சொந்தமான தவளை ஏற்றாலை ஊரிலி வீதியையும் தமிழ் சேவிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான குளத்தையும் அபகரித்து தனியார் ஒருவர் அனாத்தாக எல்லை வேலி அமைத்து கிராம மக்களின் போக்குவரத்துக்கு இடையூறாக குறித்த வீதியை அபகரித்துள்ளார். இது தொடர்பாக அந்த கிராம மக்கள் 2020 சாவகச்சேரி பிரதேச சபை, கமநல சேவிகள் திணைக்களம் மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலகம் என்பவற்றில் முறைப்பாடு செய்திருந்தனர். இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட திணைக்களங்கள் அவர்களுடைய ஆவணங்களின் அடிப்படையில் கமநல சேவிகள் திணைக்களத்துக்கு சொந்தமான குளத்தின் அரைவாசி பகுதியும் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு சொந்தமான 100 மீட்டர் வரியான வீதியும் குறித்த தனிநபரால் எலியிடப்பட்டு அபகரிக்கப்பட்டதை கண்டறிந்தனர். இதையடுத்து சாவகச்சேரி பிரதேச சபை குறித்த வீதியினை கடந்த 2022 டிசம்பரில் மக்கள் பாவனைக்காக எல்லையிட்டு திறந்துவிடப்பட்டிருந்தனர். ஆனால் வீதி திறந்துவிட்ட சில நாட்களிலேயே குறித்த தனிநபரால் மீண்டும் அந்த வீதியும் குளமும் முட்கம்பி வேலியிட்டு அடைக்கப்பட்டது. இதனால் மக்களும் மாணவர்களும் குளத்தினூடாகவே பயணம் செய்ய வேண்டிய அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் குறித்த வீதியை மீட்டு தருமாறு பிரதேச சபையிடம் பல தடவை முறையிட்டும் தீர்வு எதுவும் கிடைக்காத நிலையில் இன்று காலை பிரதேச சபையினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குறித்த இடத்துக்கு வருகை தந்த கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RHMC ரணசிங்க மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபை செயலாளர் கானா சந்திரகுமார் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடினார்கள். இதன்போது குறித்த வீதியை இன்றைய தினமே உடனடியாக மக்கள் பயன்படுத்தக்கூடியதாக மீட்டு தந்தால் மட்டுமே அங்கிருந்து கிளைந்து செல்வோம் என உறுதியாக தெரிவித்தனர். இதன்போது குறித்த வீதியை சுற்றியுள்ள அடைக்கப்பட்டுள்ள முட்கம்பி வேலிகளை உடனடியாக அகற்றுவதற்கு போலீசார் பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம் என கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இதையடுத்து பிரதேச சபை செயலாளர் உட்பட அதிகாரிகள், கொடிகாமம் போலீசார், சாவகச்சேரி பிரதேச செயலர், கமநல சேவிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் உள்ளிட்டவர்கள் தனியாரால் அபகரிக்கப்பட்டு தாவலை ஏற்றாலை ஊரில் வீதிக்கு சென்றனர். போலீசாரின் பாதுகாப்போடு வீதியை அபகரித்து போடப்பட்டிருந்த சுமார் 100 மீட்டருக்கும் அதிகமான முட்கம்பி வேலிகளையும் தூண்களையும் அகற்றி அளவீடு செய்து பொதுமக்களின் பாவனைக்காக திறந்துவிட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கிழிந்து சென்றனர். ¡Vamos!
எங்களோட பாதை இப்ப 2 வருஷத்துக்கு முதல் பூட்டப்பட்டது. அந்த 2 வருஷத்துலேருந்து இன்றவரையும் மழை காலத்திலேயே எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறதுக்கு தேடியா கஷ்டப்படுத்தினோம். எத்தனையோ நாள் பாடசாலை போகாம கூடி நின்றிருக்கணும். இது சம்பந்தமா நாங்கள் பல தடவை பிரதேச சபைக்கும் போலீஸாருக்கும் அறிவிச்சிருக்கிறோம். அப்ப இதுவரை இவ 2 தரம் வந்து துறந்தும் ஒரு தனிப்பட்ட நபர் அந்த பாதையை அடைச்சு இப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில அந்த பாதை இருக்கிறதால எங்களுக்கு அந்த பாதையை திறந்து தர சொல்லித்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைய மேற்கொண்டு இருக்கிறோம். பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் போயலாம் அந்த பாதை பிரச்சனையில இருக்கிற ஒரு ஆள் பிள்ளைகள் எல்லாம் தண்ணிக்குள்ளால போயலாமல் அரைமட்ட தண்ணிக்குள்ளா போய் சப்பாத்த கொண்டு அங்கால போய் போட்டு எத்தனையோ நாள் போயிருக்கணும். அதை அப்படியே ஸ்கூல் எத்தனையோ நாள் நின்றுக்கணும். டீச்சர்மார் போன் பண்ணி கேட்டா நாங்கள் இதுதான் பிரச்சனை சொல்லி இது எத்தனையோ வருஷமா நாங்கள் இந்த பாதை இல்லாமல் நிறைய நாள் அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு இந்த பாதை எடுத்து நீங்க தந்தா தான் நாங்கள் இந்த ஏற்பாடு தான் நிறைவு செய்து அலை போவோம். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் பரம்பலை கட்டுப்படுத்தவும் இறப்புகளை தவிர்ப்பதற்கும் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் அனைவரும் தமது பங்களிப்பினை வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி அக்கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 1160 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் ஒரு இறப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது பெய்து வரும் பருவமழைக்கு பின்னர் எமது நாட்டில் பல மாவட்டங்களில் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்து வருகின்றது. அதேபோன்று யாழ் மாவட்டத்திலும் தற்போது பெய்து வரும் மழைக்கு பின்னர் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை உடனடியாக தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு அவசர தேவை நமக்கு எழுந்துள்ளது. எனவே யாழ் மாவட்டத்தில் இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் மே மாதம் 16-17 ஆகிய 2 தினங்களை விசேட டெங்கு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விசேட தினங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகளை திட்டமிடவும் ஒருங்கிணைப்பதற்கும் பிரதேச செயலாளர்கள் தலைமையிலே பிரதேச மட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்கள் இந்த வாரத்திலே இடம்பெறும். அதேபோன்று கிராமிய மட்டத்திலே நடைபெற வேண்டிய செயற்பாடுகளை திட்டமிடவும் ஒருங்கிணைப்பதற்காகவும் கிராம சேவையாளர் தலைமையிலே கிராம மட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்கள் இந்த வாரத்திலே இடம்பெறும். இந்த விசேட செயற்பாட்டு காலங்களிலே டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை அளிப்பதன் மூலம் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு அனைவரும் தங்களது பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பொதுமக்கள் தங்கள் வீடுகளையும் வீட்டு சுற்றாடலையும் பார்வையிட்டு டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகக்கூடிய இடங்களை அளிக்க வேண்டும். வீட்டு சுற்றாடலிலே காணப்படுகின்ற நீரேந்தும் கொள்கலன்களான சிரட்டைகள்,
இளநீர் கோம்பைகள், தகரப்பேணிகள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், ஐஸ்கிரீம் ஜோக்கெட் கப்கள், பொலித்தீன் பைகள், பழைய டயர்கள், தண்ணீர் போத்தல்கள் போன்றவற்றை அகற்ற வேண்டும். பூச்சாடிகளிலே நீர் தேங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். தண்ணீர் பீலிகளிலே இருக்கின்ற அடை தண்ணீர் தேங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அவற்றிலே இலைகள் குலைகள் போன்ற கஞ்சல்கள் அடைத்து அடைப்பு ஏதும் ஏற்பட்டிருந்தால் அவற்றை துப்புரவு செய்ய வேண்டும். மீன் தொட்டிகளிலே தண்ணீரை அடிக்கடி மாற்றிக்கொள்ள வேண்டும். தண்ணீர் சேகரித்து வைக்கின்ற பிளாஸ்டிக் கொள்கலன்கள் அல்லது தொட்டிகளை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். இந்த காலப்பகுதிகளிலே பாடசாலைகளிலே அதிபர்கள் ஆசிரியர்களின் மேற்பார்வையின் கீழே மாணவர்கள் பாடசாலை வளாகத்திலே டெங்கு நுளம்பு உற்பத்தியாகக்கூடிய இடங்களை அளிக்க வேண்டும். அரச தனியார் அலுவலகங்கள், வர்த்தக நிலையங்கள், வணக்கத்தலங்கள், பொது சந்தைகள் போன்ற இடங்களை சிரமதான அடிப்படையிலே சுத்திகரிக்க வேண்டும். பராமரிப்பின்றி காணப்படுகின்ற காணிகள் வீடுகளை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல பிரதேசங்களிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றின் உரிமையாளர்கள் ஒரு வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள் அல்லது கொழும்பு ஏனைய மாவட்ட மாகாணங்களில் இருக்கின்றார்கள். அந்த பல காணிகள் பராமரிப்பின்றி இருக்கின்றன. அவற்றை அவற்றின் உரிமையாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்கள் இந்த காலப்பகுதியிலே துப்புரவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த காலப்பகுதியிலே டெங்கு கட்டுப்பாட்டு இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக வீடுகளுக்கும் இந்த பொது நிறுவனங்களுக்கும் எமது டெங்கு கண்காணிப்பு குழுவினர் வருகை தர இருக்கின்றார்கள். இந்த களத்தரிசிப்பின் போது டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காதவர்களுக்கு, குறிப்பாக இந்த நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை வைத்திருப்போருக்கு எதிராக முதல் கட்டமாக முன்னெச்சரிக்கை வழங்கப்படும். அதற்கு பின்னரும் அவர்கள் அதை அகற்றி உரிய நடவடிக்கைகளை எடுக்காதுவிட்டால் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். தற்போதைய இந்த காலப்பகுதியிலே டெங்கு நோய் அறிகுறிகள் யாருக்காவது காணப்பட்டால், குறிப்பாக காய்ச்சல், கடுமையான தலைவலி, மூட்டு வலி, வயிற்றுநோ, வாந்தி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள் மிகவும் அவதானமாகவும் எச்சரிக்கையுடனும் உரிய காலத்திலே துரிதமாக இந்த வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு டெங்கு நோய் என சந்தேகித்தால் முதலாவதாக அவர் பூரணமான ஒரு ஓய்வில் இருக்க வேண்டும். போதியளவு நீராகாரங்களை உட்கொள்ள வேண்டும். காய்ச்சல் இருக்கின்ற காலப்பகுதியிலே பாராசிட்டமோல் வில்லைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் தொடர்ச்சியாக அந்த காய்ச்சல் இருக்குமாக இருந்தால் உடனடியாக தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். டெங்கு நோயென்று உடன் ஒருவர் உரிய நேரத்திலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுவாராக இருந்தால் அவரை முற்றாக குணப்படுத்த முடியும். ஆனால் அதே நேரத்திலே மிகவும் தாமதமான ஒரு கட்டத்திலே அந்த நோயாளி டெங்கு நோயுடன் அனுமதிக்கப்படுவாராக இருந்தால் சில நேரங்களிலே அந்த இறப்புகளை எம்மால் தவிர்க்க முடியாது. கடந்த காலங்களிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். மிக தாமதமான கட்டத்திலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் இறப்புகளை தவிர்க்க முடியாமல் போயிருந்தது. எனவே உரிய டெங்கு நோயென சந்தேகித்தால் உரிய நேரத்திலேயே வைத்தியசாலைக்கு அனுமதிப்பதன் மூலம் அவர்களை முற்றாக குணப்படுத்த முடியும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த டெங்கு நோயின் பரம்பலை கட்டுப்படுத்துவதற்கும் இறப்புகளை தடுப்பதற்கும் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் அனைவரும் தமது பங்களிப்பை வழங்குமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு நிற்கின்றோம்.